है। मामा என்ன பண்ற? சிக்னேச்சர் ஒன்று வேணும். நான் வீட்டை வாங்கிக்கலாமே? இல்லை, நேற்று கொஞ்சம் லேட்டா வந்தேன் அதான். This is the last time I'm seeing you in my office. Thanks. Sir, if you don't mind, in the investigation, I'll lead panlama. I'll do a good job, sir. Neenga nambalam. Yes, sir. Thank you, sir. Bala, forensics epo epo varum? By evening. Enakku enmo oru accident-a theriyala. ஹலோ, எப்போ கூப்பிட்டீங்க? உங்கள் ஃபோனை நல்லா செக் பண்ணுங்க. அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோன் அடிப்பீங்கன்னு பாலா கூட எனக்கு ஃபோன் அடிக்கல. என்ன சீஃப் கிட்ட என்ன சாபம் பண்ண பார்க்குறீங்களா? எனக்கு ஒரு வேலை இல்லை பாருங்க. எனிவே சீஃப் உங்களை கூப்பிட்டாரு. ஏய், சீஃப் உண்மையிலே அவரை கூப்பிட்டாரா? விடுங்க பாலா, போயிட்டு தான் வரட்டுமே. கன்னிகா, ஹே பேபி டாங், என்ன இன்னும் தூங்கலையா? அப்பானு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். ஓகே, யூ கோ டு பெட். குட் நைட். ம், யா, வாட்ஸ் த நம்பர்? யா, ஓகே, த ஃபோல்டர் நம்பர் ப்ளீஸ். யா, ஓகே. கைஸ், இன்னும் கிளம்பல? யா, 10 மினிட்ஸ். ஓகே, குட் நைட். படைப்பின் தலைவி நானே, எனக்கு அழிக்கும் உரிமை இருக்கிறதே. இருப்பது எல்லாம் எனக்கே சொந்தம், எடுப்பதை தடுப்பது எவனுங்கே? விதையினை விதைத்தவள் களைகளை பறித்திட தடையினை விதிப்பது எவனுங்கே? காத்தலும் அழித்தலும் கடவுள் நான். Thank you.
கொள்ளை அடிக்கிறோம் எங்க இருக்கா கூட்டத்தரு கண் கண்டு புடி. அம்மா அலாரம் அடிக்குதோ இல்லையோ இந்த பய கரெக்டா அலறிடுறோம். இன்னைக்காவது ஒரு நாள் ஒழுங்கா படுத்தமா சுகமா தூங்கினமா நிம்மதியா எந்திரிச்சமான் இருக்கா? எப்ப பாரு ஒரே பயத்தோடையும் பிபியோடையும் தான் எந்திரிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா ஒண்ணு கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் என் ஹார்ட் நிக்க தான் போகுது. இன்னும் ரசிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, போக வேண்டிய வயசாது. காஃபி நல்லா இருக்கா சார்? ம், சுகர்லாம் போதுமா? நல்லா தூங்குனீங்களா சார்? ம், ஏன் குறட்டையால் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அது எப்படி இருக்கும், எல்லாம் எனக்கு தானே. எக்ஸ்கியூஸ் மீ ஆஃபீஸர், உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைண்ணா? டாக்டர் பிரமிளான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள போய் பார்ப்போமா? ஏன், யாருக்கு என்னாச்சு? எனக்கு தான், அது என்னமோ தெரியல, காலில் காலில் அலற சத்தம் கேட்குது, ஹார்ட்டு படபடன்னு அடிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. இந்த படப்படப்பு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. கீழே பாலிக்ளினிக்கில் போய் பார்த்தேன், ஒன்றுதான் சொல்லிட்டானுங்க. அதான் ஒரு மனநோய், ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்க்கலான்னு இருக்கிறேன். என்னப்பா அப்படி பார்க்குற? நாளைக்கே நான் பொட்டுன்னு போயிட்டா உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் யார் பாப்பா? ஆஃபீஸர், ஆஃபீஸர். சரி சரி வரேன், ஆனால் என்னால் 6 மணிக்கு அப்புறம் தான் முடியும். ஆமாம் ஆமாம், நீ கிரிமினல்லாம் ஓடி புரண்டு சண்டை பிடிச்சி கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பேன், ரொம்ப டயர்டாக இருப்பேன் பாவம். அப்பாயின்மெண்ட் சாயந்தரமே வச்சுக்கலாம். சாரி சாரி சாரி, நீ குளிக்க போவியா? மாமா உனக்காக சொல்லி சொல்ல பாசிட்டிவ் பண்ண. ஓகே பரவாயில்ல, நீ எடுத்துட்டு போ, மாமா போட்டுக்கிறேன். ஏய், சொன்னா நம்ப மாட்டேன், இன்னைக்குன்னு பார்த்து எனக்கும் வேலை இருக்குது. டேய் சத்யா, என்னடா பண்ணுற? பழைய கேஸ் வேலை பார்த்துட்ருக்கேன்டா. உனக்கு இதே வேலையாக போச்சு. எங்கே காமி? இன்சூரன்ஸ் கிளைம் இதுதான், கோர்ட்டுக்கு போய் கிளைம் அப்ரூவ் ஆயிடுச்சே. டேய், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தனா யூடியூப் வீடியோ பேர், ஜட்ஜ்மெண்ட் வந்த கேஸை பார்த்துக்கிட்டு. ஜட்ஜ்மெண்ட் வந்த கேஸ்னா சரியாக தான் இருக்குமா? என்னடா சொல்கிற? எல்லா பழைய கேஸ்லேயும் நம்ம கற்றுக்க புதுசாக ஒரு விஷயம் இருக்கும். அப்படியா? சரி, அப்போது சார் இதில் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க? ம், காடி எரிபட்டுருக்கு, ஸ்க்ராட்ச் விழுந்துருக்கு, ஸ்பாட்ஸ் காடி, மனசு வலிக்க தான் செய்யும். அதே தானே, அதான் சொன்னேனே, ஸ்பாட்ஸ் காடி அடிபட்டுருக்கு, மனசு வலிக்க தான் செய்யணும் சொல்லிட்டேனே. இது ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு பாசபா எடுத்த ஃபோட்டோ. இது கோர்ட்ல எவிடன்ஸ்னு ப்ரொடியூஸ் பண்ண ஃபோட்டோ. சேம் வார், கேஸ் க்ளோஸ். வண்டி இந்த பக்கம் அடிபட்டிருக்கு, லெஃப்டில். ஏய், நல்லா உத்துப்பார். ஃபோட்டோ எடுத்தவன் மீரர் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். அப்படின்னா அப்படின்னா ரைட்ல அடிபட்டிருக்கு. ம்,
கிளைமன் இதே ஃபோட்டோவை ஜூம் பண்ணி கார்டில் எவிடென்ஸ்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா கார்டு அடிபட்டது ஒரு பக்கம், கார்டில் எவிடென்ஸ்கிற பேரில் சப்மிட் பண்ணது இன்னொரு பக்கம். மிஸ் இன்ஃபர்மேஷன். ஆசம்டா சத்யா, எப்படா அப்படி துல்லியமாக அனலைஸ் பண்ணுறேன். எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தானடா இருக்கு. எதாக இருந்தாலும் சரியாக பார்க்கணும். இதுக்கு பேர் சரியாக பார்க்குறது இல்லை, கிரிமினல் மாதிரி பார்க்குறது. ப்ரோ, இந்த மாதிரி யோசிக்கிறவன் ஒன்று சீரியஸாக களத்தில் இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற புலியாக இருக்கணும். நீயோ அது வேணான்னு இங்கே உட்காந்துருக்க. அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 2, கிரிமினல். நீ ஒரு பயங்கரமான கிரிமினல். பகல் ஆஃபீஸா இரவில் திருட, கிரிமினல் மாதிரியே யோசிக்கிறடா. கிரிமினல் ஜீனியஸ். கிரிமினல் தான்டா நீ, கிரிமினல். சின்ன வேலை வந்துடுறேன். டேய், எங்கடா போற? கிரிமினல். வாட்? நம்ம ஏன் அந்த விரல் ஒரு விக்டிமோட விரல் நினைக்கிறோம்? அது ஒரு கிரிமினலோட விரலா இருக்கலாம்ல. எப்படி கிரிமினல் அவன் விரல் அவனை வெட்டிக்கிட்டு தோலை உரிச்சு நம்மளுக்கு அனுப்பியிருக்கானா? நோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, விரல் வெட்டப்பட்டவன் ஒரு கிரிமினலாக கூட இருக்கலாம். கேங் வார், போத் தி பார்ட்டிஸ் குட் பி கில்ட்டி, ரைட்? ஹவ் அபவுட் டொமெஸ்டிக் வயலன்ஸ்? இப்போ சொன்னீங்களே, இது வாஸ்தவம். உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃப் வயலண்ட்டாக மாற எல்லாம் வாய்ப்பு இருக்கு, இல்லை பாலா? மேம், நானாச்சும் இந்த மாதிரி பாயிண்ட் கொடுக்குறேன், நீங்கள் அது கூட. காய்ஸ், ப்ளீஸ் பி சீரியஸ். நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம மறந்துடக்கூடாது. ஒருத்தன் நடுவரலை வெட்டி ஃபிங்கர் பிரிண்ட் தெரியாத அளவுக்கு தோலை உரிச்சு நமக்கே அனுப்பியிருக்கான். அது நமக்கு தான் கிடைக்கும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஒரு விரலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் கணிக்கா? ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடம், அதுவும் கேமரா இல்லாத இடமா பார்த்து வச்சுருக்கான். தேர்ஸ் டெஃபினிட்லி சம்திங் பிஹைண்ட் திஸ். இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாலா. நேற்றுலேருந்து இன்னை வரைக்கும் யாருமே லெஃப்ட் அண்ட் பெண்டிஷோட ஏர்க்ராஃப்ட் ட்ரெயின் கேப்பில் ஓவர்சீஸ் போகலன்னு. ஃபியூனல் பாலஸ்? நோ, விசாரிச்சிட்டேன், எதுவும் இல்லை. சரி, சேட்டலைட் பிக்சர்ஸ் இன்னொரு தடவை பார்க்கணும், அங்கே ஏதாச்சும் க்ளூ கிடைக்கலாம். ஆமாம், அங்கே சுற்றி இருக்கிற ஹெச்டிபிலிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கேட்டிருக்கோம். Okay guys, inimi select pannakoodadhu. Tomorrow is going to be a busy day, so have a good night. Good night. என்ன பண்ணுறீங்க? கேப்காக வெயிட் பண்ணுறேன். வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல, புக் பண்ணிட்டேன், வந்துடும். சரி, நானும் வெயிட் பண்ணுறேன். இப்போ என்ன போகிற வழியில் தானே இருக்கேன். வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் என்ன ட்ராப் பண்ணோம் அவ்வளோதானே? சரி, வித் ஒன் கண்டிஷன், நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். இது வேறையா? வாங்க. ஆமா, உங்க பைக்குக்கு என்னாச்சு? கார்ல வந்திருக்கீங்க. ஸ்டார்டிங் ப்ராப்ளம், அதான் காலையிலே வந்துட்டேன். பைக்குமா? என்னது? இல்ல, உங்க கார் நல்லா இருக்குன்னு சொன்னேன். கடிகா,
உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னது? உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு யார் சொன்னா? அப்படிதான் என்னை பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு நினைக்கிறேன். எங்கேயோ எப்படியோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன பண்ண? இன்னும் சஸ்டிங் ஓகே இருக்கு. இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு. ஸோ கம் ஆன் டெல் மீ என்ன பண்ண? டோன்ட் கிவ் யுவர் செல்ஃப் டூ மச் இம்பார்ட்டன்ஸ். அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லை ஏதோ மறுக்கிறீங்க. கம் ஆன் டெல் மீ வாட் இஸ் இட்? ஓ எனக்கு காரில் லிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு என்னை கார்னர் பண்ணுறீங்களா? யூ நோ வாட், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். ஏய் ஓகே 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 ஐம் சாரி ஓகே சாரி போட்டுங்க வீட்டுக்கு போகலாம். I got it. என்ன கோடி? எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? உங்களுக்கு வந்திருக்கிறது வந்திருக்கிறது ஜலாசியோ பொராசியோ வஜ்ரைட்டிஸ் எரிசலாசியோ. சுருக்கமா சொல்லணும்னா ஜலசி பொறாம பைத்தறிச்சல். வாட்? எஸ் என்னை பார்த்தா உங்களுக்கு பொறாம, என் அறிவை பார்த்தா உங்களுக்கு ஏன் பொறாம. இன்ஃபேக்ட் ஐ எம் ஷுர் உங்களை விட யாராவது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்தா ஒரு மாதிரியான காம்ப்ளெக்ஸ். ஹலோ ப்ளீஸ்லா, இந்த ஜெலசி காம்ப்ளெக்ஸ்லாம் எனக்கு இல்லை. யூஸ்வலாக நம்மளோட அதிகமாக அச்சீவ் பண்ணுறவங்களை பார்த்து தான் நம்மளுக்கு இதுமாரி தோணும், இல்லை நம்மளோட ஈக்குவலாக இருக்கிறவங்களை பார்த்து தான் தோணணும். மார்க், நீங்கள் அடிக்கடிக்கு என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறனால தான் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இல்லைனா அது கூட தெரியாது, மறந்துடும். கண்ணிகா, பொறாமை will cause psychosomatic disorders. அதனால தான் நீங்கள் அந்த அசிடிட்டி பில்ஸ் சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். இந்த வயிற்றுச்சல் தான் உங்களை இவ்வளோ ஒல்லியாக ஆக்குது. தட்ஸ் த ப்ராப்ளம், பொறாமை. வாட் ரபீஷ், தேங்க் காட் என் பிளாக் வந்துருச்சு, நான் இறங்கிக்கிறேன். தேங்க்ஸ். அதான் வீடு வரைக்கும் வந்துட்டோம்ல, ஒரு டீ காஃபி, நம்ம தமிழர் பண்பாடு. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, தலை வலிக்குது. பாய். கோச்சிக்கிறீங்களா? ஐம் சாரி. குட் நைட் மா. குட் நைட். என் கையில இவ்ளோ பேக்க பார்த்ததும் பாவம் மனசு கேட்காம வீடு வரைக்கும் தூக்கிட்டு வர உதவி பண்ணாரு. ஓ தேங்க்ஸ். காஃபி மைலோ ஏதாவது குடிக்கிறீங்களா தம்பி? இல்ல ஒன்னும் வேணாம் ஆன்ட்டி. நீங்க மைலோ குடிச்சிட்டு தான் போறீங்க. மா உனக்கு வேணுமா? இல்லைம்மா எனக்கு வேண்டாம். சோ ஸ்வீட் உங்க அம்மா. ஆண்டி இந்த பேக்ஸ் ப்ளீஸ் கிச்சனுக்கு எடுத்துட்டு வந்துருங்களேன். ஷூர்.
தேங்க்ஸ் ஆண்டி. நோ ப்ராப்ளம் பா. மா பையன் பார்க்க நல்லா இருக்கான்ல மா. எனக்கு அவன் அறவே பிடிக்காது. நீ சும்மா இரு, உனக்கு யாரை பிடிக்கும் உனக்கு ஒன்னே பிடிக்காது. ஆமா தம்பி, உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? ரொம்ப முக்கியம் மா. மணி என்ன ஆகுது? பாவம் வீட்டுக்கு வர வரை மேலே வரைக்கும் கூட்டு வந்து மயிலெல்லாம் கொடுத்துக்கிட்டு. ஏய் கன்னிகா, நம்ம தமிழவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வயிறான சாப்பாடு கொடுக்காம அனுப்பவே கூடாது. விருந்தாளிங்க வந்தா அது நம்ம வீட்டுக்கு கடவுளே வந்த மாதிரி. என்ன ஒரு ஃபீலிங் ஆண்டி, இந்த தமிழ் ஃபீலிங் தான் இப்ப காணாமலே போயிருச்சு. சரி தம்பி, நீங்க இப்ப எங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு தான் போறீங்க. வேணா ஆண்டி, உங்களுக்கு என்னத்துக்கு வீண் சிரமம்? நோ ப்ராப்ளம். சரி, மாவு இருந்துச்சுன்னா தோசை போடுங்க, நான் சாப்பிட்றேன். ஊடான் சம்பாலோட சேர்த்து சாப்பிட்றீங்களா? என்ன காம்பினேஷன், கொண்டு வாங்க. மா, நான் அக்கில வரைக்கும் போயிட்டுறேன். கனிகா, திஸ் இஸ் சோ நாட் ஆன். எனக்கு தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்ல. கம் ஆன், ஜாயின் மீ. ஆண்டி, மா பாத்தலையா? ஓ இருக்கே, பரவாயில்ல. தோசை ஊடா சம்பல் நீங்க நிதானமா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பு. வேலை அந்த பாக்ஸ்ல வெட்டப்பட்ட லெஃப்ட் ஹேண்ட். நோ செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜஸ். மறுபடியும் பிளைண்ட் ஸ்பாட். என்ன சொல்றீங்க? அவன் இப்படி கை வேற பிச்சு பிச்சு நமக்கு பிச்சை போடுவான். And we're not going to do anything about it. படைப்பின் தலைவி நானே, எனக்கு அழிக்கும் உரிமை இருக்கிறதே. இருப்பது எல்லாம் எனக்கே சொந்தம், எடுப்பதை தடுப்பது எவனுங்கே. விதையினை விதைத்தவள் களைகளை பறித்திட தடையினை விதிப்பது எவனிங்கே. காத்தலும் அழித்தலும் கடவுள் கொள்ளையடிக்கிறவன் எங்க இருக்கா? கூட்டத்தர் கண் கண்டு பிடி.